ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, உங்களை பொறுத்தளவு இந்த குரு பெயர்ச்சி கடந்த வருடம் என்னென்னமோ சொன்னாங்களே சார், ஒன்றும் பெருசாக எனக்கு நடக்கலையே, இப்படி நீங்கள் வருத்தப்படுகிற நபராக இருந்தீர்களானால், இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சி அதாவது வருகின்ற 28/10/2019 உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே விருட்சகத்தில் வச்சிருந்த வியாழக்கிரகம் இப்பொழுது இடப்பெயர்ச்சியாகி மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்குள் நுழைகிறார். இந்த மூன்றாம் இடத்திலே போய் குரு அமர்ந்த காரணத்தினால் உபஜய யோகத்தை கொடுக்கக்கூடிய கட்டாயத்திற்கு உட்பட்டிருக்கிறார். மூன்றாம் பாவாதிபதியே மூன்றாம் இடத்தில் அமர்கிறார். ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவரும் மூன்றாம் இடத்தில் அமர்கிறார். ஆக மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய தைரிய வீரிய பராக்கிரமம் உழைப்பாற்றலுக்கு சம்பந்தப்பட்டவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால மூன்றாம் இடத்தில் கிரகம் வரக்கூடாது என்று ஒருபோதும் நினைக்க தேவையில்லை. மூன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்கின்ற போது தான் கிட்டத்தட்ட உங்களுடைய சொந்த பலத்தின் விகிதாச்சாரம் உங்களுக்கு தெரிய வரும். யாரோடு சேரலாம், யாரோடு சேரக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலைகளெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஆகினால் உழைத்து முன்னுக்கு போகணும் என்று முதல் படியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு வியாழ பயிற்சி மிக பிரமாதத்தை கொடுக்கப் போகிறது. நீங்கள் தைரியமாக வீரியமாக உங்களுடைய முழு பலத்தை செலவழித்து இந்த இடத்திலே வெற்றி பெறப்போகிறீர்கள், போட்டியில் வெல்லப்போகின்றீர்கள். மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி தரத்தக்க ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படித்து முடித்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நல்ல இடங்களிலே வேலை தேடிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு நீண்ட நாட்களாக குடும்பத்தில் தடைபட்டு போயிருந்த காரியங்களை எல்லாம் தூசி தட்டி நீங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட காலமாக திகழப்போகிறது. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் தடைப்பட்ட திருமணங்கள் எப்பொழுதுமே குரு பகவான் இருந்த இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் என்று சொல்லுகின்ற காரணத்தால் அந்த பார்க்கின்ற பார்வையாக திகழக்கூடியது ஏழாம் இடத்தை பார்க்கின்றபடியினால் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமைகள் மேலோங்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருந்திருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறி இருவரும் அமர்ந்து பேசி ஒரு நல்ல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணங்கள் இப்பொழுது கிரியேட் ஆகும். அது மட்டுமல்ல, ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் குடும்பத்திலே இதுவரையும் தடைபட்டு போயிருந்த திருமண வாழ்க்கை திருமண சடங்குகள் எல்லாம் இப்பொழுது தடபுடலாக நடைபெற வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட காலமாக திகழ்கிறது. அதேபோல் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் குரு பார்க்க கோடி பாவம் நிவர்த்தி என்று சொல்லுவாங்க. இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கின்றதுனால வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள், வெளிநாட்டிலிருந்து ஊர் திரும்ப காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதுவரையிலும் கடந்த ஒரு வருடமாக உழைத்து சம்பாதித்த காசை உருப்படியாக இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணலாம், வீடு வாங்கலாமா, மனை வாங்கலாமா, கார் வாங்கலாமா, இப்படியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இயல்பாகவே நல்ல சிந்தனைகள் தோன்றி நீங்கள் செய்கின்ற முதலீடுகள் பக்குவமாக பிரமாதமாக வளர்ச்சி பாதைக்கு வருகின்ற காரணத்தை பார்க்க முடியும். அதேபோல் உங்களுக்கு இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் லாபஸ்தானத்திற்கு குறைபாடுகளே இல்லை. பொதுவாக ஒரு கிரகமாகப்பட்டது மூன்றாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கின்ற வரம் கிடைப்பது என்பதே மிகப்பெரிய சிறப்பு. இதில் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் சம்பாதிச்சேன், இப்போ கொஞ்சமாக உழைச்சி ரொம்ப சம்பாதிக்கிறேன், இப்படிங்கிற நிலவரத்திற்குண்டான அந்த நல்ல களத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது தனது இளைய சகோதர வர்க்கம் சித்தப்பா வகையராக்கள் இப்படி தனக்கெல்லாம் யாரெல்லாம் முதல் சொந்தங்களாக தனக்கு தன்னை விட கீழே அதாவது இளைய சொந்தங்களாக இருக்கிறாங்களோ இவங்களுடைய முழு ஆதரவு அனுசரணை இந்த குரு பெயர்ச்சியின் காரணத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர்களுக்கு மட்டும் சில நேரங்களில் வலது கண்ணுக்கு ஏதாவது கோளாறுகள் வருவது வைத்தியம் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தொடரும். மற்றபடி எந்த விதத்திலும் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தொழில், உங்களுடைய லாபம், சம்பாத்தியம், வேடுமனை வாசல், அடிப்படை வசதிகள், சுப செய்திகள், இப்படி எதிலுமே கொஞ்சம் கூட கோளாறுகள் இல்லாத நல்ல காலகட்டத்தை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த மூணாம் இடத்துல குரு போகுதே, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, ரெண்டாம் இடத்துல இருக்கிற போதே ஒன்றும் நடக்கலை, இந்த மூணில் போயிடுச்சு, என்ன நடக்குமோ, இப்படியெல்லாம் நீங்கள் பயந்து போக தேவையில்லை. உறுதியாக அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடமும் உங்களுக்கு தொடரும். உறுதியாக நல்லது நடக்கப் போகுது, கவலை கொள்ள வேண்டாம். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.